சென்னை திருக்கழுக்குன்றத்தை அடுத்த கானக்கோயில் பேட்டை பகுதியை சேர்ந்தவர்தான் பாஸ்கர் வயது நாற்பது இவர் மறைமலை நகரை அடுத்த மகேந்திரா சிட்டி பகுதியில் பல்வேறு தனியார் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு அனுப்பும் தொழில் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் பிரசன்ன பாலாஜி என்பவர் தன்னுடைய கள்ளக்காதலியான வடக்கம்பாடியை சேர்ந்த ரஞ்சிதா என்ற இருபத்தி நான்கு வயது பெண்ணை பாஸ்கரின் செல்போன் எண்ணை கொடுத்து அவரிடம் நட்பாக பழகும்படி கூறியுள்ளார் அதன்படி ரஞ்சிதாவும் பாஸ்கரிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் உங்களை பார்த்தேன் எனவும் ஆசை வார்த்தைகளுக்கு கூறி பழகவும் தொடங்கியுள்ளார் மேலும் இரண்டு பேரும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பல இடங்களுக்கு ஒன்றாக சென்று உல்லாசமாக இருக்கவும் தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று பாலாஜியை செல்போனில் அழைத்த ரஞ்சிதா உனக்காக சென்னேரி பகுதியில் காத்திருக்கின்றேன் என்னை வந்து அழைத்துச் செல் என கூறியும் உள்ளார் பாஸ்கரும் தனது பைக்கில் வந்து ரஞ்சிதாவை அழைத்து கொண்டு சிறுகுன்றம் வனப்பகுதிக்கு சென்றுள்ளார் அங்கு இருவரும் தனியாக கொண்டிருந்தனர் அப்போது காரில் வந்த பிரசன்ன பாலாஜி அவருடைய நண்பர்களான பிரபாகரன் கன்னியப்பன் ஆகிய மூன்று பேருமே அங்கு சென்று தனியாக இருந்த பாஸ்கர் மற்றும் ரஞ்சிதா ஆகிய இருவரையுமே மடக்கி பிடித்து பாஸ்கரிடம் இருந்த இரண்டு செல்போன்கள் மற்றும் இருபத்தி ரூபாய் ஆகியவற்றை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர் மேலும் இதை வெளியே சொன்னால் நீ இந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்ததை வீடியோ மற்றும் ஃபோட்டோக்களை வெளியிடுவோம் என மிரட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதையடுத்து அங்கிருந்து மீண்டு வந்த பாஸ்கர் இந்த சம்பவம் குறித்து உடனே திருப்போரூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் போலீசாரும் பாஸ்கரின் செல்போன் எண்ணை சோதனை செய்துள்ளனர் அப்போது ஏற்கனவே ரஞ்சிதாவுடன் பிரசன்ன பாலாஜி தொடர்பில் இருந்ததும் கன்னியப்பன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் மூன்று பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை தீட்டியதும் தெரியவந்தது உடனே போலீசார் நான்கு பேரையுமே பிடித்து நடத்திய விசாரணையில் பிரசன்ன பாலாஜி கொடுத்த ஐடியாவின்படிதான் அனைவரும் செயல்பட்டு பாஸ்கரிடம் பறிக்க முயன்றதும் திட்டமிட்ட நேரத்தில் அவரிடம் பணம் இல்லாததால் கூகுள் பே மூலம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் மட்டுமே தங்களுடைய வங்கிக் கணக்கு அனுப்பியதும் தெரியவந்துள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரசன்ன பாலாஜி ரஞ்சிதா பிரபாகர் மற்றும் கன்னியப்பன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சிறையிலும் அடைத்துள்ளனர் அவரிடமிருந்து ஒரு கார் ஒரு பைக் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்